இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலை வந்து பார்க்கும்பொழுதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி டயர்டாகிடுது. இப்போலாம் ஏன் அப்படின்னா வந்து கதையில் வேறு எதுவுமே இல்லாமல் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி காமிச்சிட்ருக்காங்க. எதனால வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து மகா வந்து என் குடும்பத்துக்கு நான் உதவி பண்ணணும், அதனால நான் வந்து இந்த செலவழிக்கிற வேலை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கிறதுக்கே நமக்கு என்ன தெளிவான ஒரு காரணமே புரியல. ஏன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளம் கொடுக்குறதா தான் வந்து இவருடைய இதுலேயே ஆஃபீஸ்லேயே வந்து சொன்னாங்க, சூர்யாவோட ஆஃபீஸில். ஸோ இப்போ சூர்யாவோட ஆஃபீஸ்க்கு போய் இவங்க வேலை பார்த்தாலும் இவங்க வேலை தானே பார்க்குறாங்க. அங்கே போய் ஒன்றும் சும்மா உட்காந்துருந்துலாம் வந்து காசு வாங்கலல்ல, அது மட்டும் இல்லாமல் முதலாளி அம்மானு காசு வாங்கலல்ல, செய்கிற வேலைக்கு கையில் காசு வாங்குறாங்க. இந்த டிசைன் பண்ணி கொடுத்ததுக்கே 100,000 ரூபா கொடுத்தாங்க. இன்னும் அங்கே போய் வேலைக்குன்னு போயிருந்தாங்கன்னா மாதம் மாதம் நல்ல சம்பளம் வந்திருக்கும். மாதம் மாதம் வர சம்பளத்தில் வந்து காசு இங்கே வந்து வீட்டுக்கு கொடுத்துடலாம். இப்போ இவங்க வீட்டுக்கு கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அது வந்து இவங்க சம்பாதிச்ச காசு, ஏதோ ஒரு கம்பெனிக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி இந்த கம்பெனியில் போய் வேலை பார்க்குறாங்கன்னு தான். ஆனால் அதை விட்டுட்டு இல்லை 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 நான் வந்து எங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவேன், நேராக போவேன் வருவேன் அப்படின்னு அங்கேருந்து பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. சரி, இது அவங்க விருப்பம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இந்த பக்கம் ராஜலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் அவளை வெறுத்துக்கிட்டே இருப்பேன், அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவள் ஒரு துரோகி, அவள் முதுகில் குத்திட்டா, அவளுக்குலாம் என்ன தரம் இருக்குது, தராதரம் என்ன அப்படின்னு எதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுவே தான் ஒரு 2 மாசமாக ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேறு எதுவுமே கதையில் மாற்றம் இல்லை, ஏற்றம் இல்லை, இறக்கம் இல்லை. நடுவில் அந்த ஐஸ்வர்யாவுடைய பிரெக்னன்சி கதை. இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது, அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்லா பண்ணு, பொங்கல் தானே பொங்கவை அப்படின்னு வந்து திமிராக பேசிட்டு போனார் சூர்யா. அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறாரு, கரெக்டாக வந்து காலில் வந்து விழும்போது நான் மண்ணி நான் ஒன்றும் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன்னு இருக்க போகிறாரு. உடனே அந்த தாத்தாவுக்கு வந்து நெஞ்சு பிடிச்சி விடும்போது இந்த இடத்துல வந்து தாத்தா சொன்னாருன்னு சத்தியம் பண்ணி கொடுத்து இவங்க மகா கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு. மகாவுக்கு ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று வேணாம், அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. நீ வந்து எனக்கு காலில் விழுந்து, நான் காலில் விழுங்கிறதே தப்பு, அதில் நான் காலில் விழுவனாமா, நீ உடனே வந்து நீ ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு குடும்பத்தில் எல்லாரும் முன்னாடி என் அப்பா அம்மா அவமானப்படுத்துவியான், உன் கூட வாழணுங்கிற விருப்பம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு கிளம்பி போகணும். அதை விட்டு அங்கேயே உட்காந்துருந்துட்டு எவ்வளோ வேணாலும் அசிங்கப்படுத்துங்க, காரி துப்புனா தொடச்சுப்பேங்கிற மாதிரி இருக்கிறத பற்றி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.